ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன பேச போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாளைக்கு வந்து ஜிபேட் 2023 எக்ஸாம் நடக்கும்போது பேட்ச் 1 பேட்ச் 2 வந்து என்ன பண்ணுறாங்க, கண்டக்ட் பண்ண போகிறாங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹால் டிக்கெட் எடுத்துக்கோங்க, அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபோட்டோ காப்பி எடுத்துக்கோங்க, அண்ட் ஆல்சோ சம் ஐடென்டிட்டி ப்ரூஃப் வந்துட்டு ஒரு ஒரிஜினல் வந்து என்ன பண்ணுங்க எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா. இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சாக்லேட் வாங்கி கையில் வச்சுக்கோங்க சரிங்களா. அதாவது ஃபர்ஸ்ட் அங்கே போனோடனே வந்துட்டு நர்வஸாக இருக்கும், அதை வந்துட்டு ஓவர் கம் பண்ணுறதுக்கானது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நிறையா டாப்பர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க கேட்டாங்க சொன்னாங்க. ஒரு சாக்லேட் கையை வச்சுக்கிட்டு, அதாவது எக்ஸாம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி, எக்ஸாம்ஸ் வந்து முன்னாடி ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி ஒரு சாக்லேட் வந்து என்ன பண்ணி சாப்பிட்டுக்கோங்க சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸில் எல்லா க்வெஸ்சன்ஸ் ஃபஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணுங்க சரிங்களா. இது லாஸ்ட் வீடியோ, அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து கவனிங்க. 30 மினிட்ஸில் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, கொஸ்டின்ஸை ஃபுல்லாக ரீட் பண்ணிடுங்க ஓகே. உங்களுக்கு 125 கொஸ்டின்ஸில் வந்துட்டு ஒரு 40 கொஸ்டின் வந்து என்ன பண்ணுவீங்க, கரெக்டாக வந்துட்டு ஒரு சிங்கிள் வேர்டு, அதாவது பார்த்த உடனே ஆன்சர் சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 30 மினிட்ஸில் வந்து என்ன பண்ணுங்க, 125 கொஸ்டின்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக எவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு அந்த கொஸ்டின் வந்து டவுட்டாக இருக்குது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டின் மார்க் போட்டு போயிட்டே இருக்குங்க சரிங்களா. மார்க் போட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்குது சரிங்களா. அடுத்த வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸில் ஒன் ஹவர் வந்து என்ன பண்ண அப்படின்னா, ரெண்டு சாய்ஸ் இருக்கும் ஓகே, இதுவோ அதுவோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து போயிட்டே இருங்க. அடுத்து நீங்கள் வந்து ஆக்சுவலி எக்ஸாம்ஸ் வந்துட்டு 2.5 ஹவர்ஸில் வந்து என்ன பண்ணி முடிச்சிடணும். இந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரிவிஷன் தட்ஸ் மீன் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கா, தயவு செய்து உங்களுக்கு தெரியலையா அந்த கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணாதீங்க, நெகட்டிவ் மார்க் இருக்கு சரிங்களா. அதை வந்து ரொம்ப வந்துட்டு அதிகமாக அட்டன் பண்ணாதீங்க. என்னைய பொறுத்தளவுக்கு நான் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, 60 கொஸ்டின் கரெக்டாக அக்யூரேட்டாக அடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடலாம் சரிங்களா. நான் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் ஐடியா சொல்லுவேன், அதாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா மார்க் எடுக்க வந்துட்டு எனக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது சரிங்களா. இப்போது பாஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து 60 கொஸ்டின்ஸ் வந்துட்டு என்ன பண்ணீங்க அடிச்சேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணிடலாம், ஓரளவுக்கு வந்துட்டு என்ன பண்ணிடலாம் வந்துடலாம் சரிங்களா. உங்களுக்கு வந்துட்டு லாஸ்ட்டு 30 மினிட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், அது தப்பு ஏதாச்சும் இருக்கா, நெகட்டிவ் மார்க் நம்ம போகும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ரீசெக் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். எக்ஸாம்ஸ் வந்துட்டு முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் வந்துட்டு வந்து ரிசல்ட் என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் சரிங்களா. என்னோடய திங்க் ஃபார்மா சேனல்லேருந்து இந்த வருஷம் எழுதக்கூடிய என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்காலும் சரி, என்னோட ப்ரொடக்ஷன் சிஸ்டராக இருந்தாலும் சரி, எங்களோட திங்க் ஃபார்மா சேனல்லேருந்து எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஜிபா 2023 எக்ஸாம் ஓகே. Thank you, and next in the brand la vandu nama enna panna porom meet pannalam seringla. Thank you for watching this video.